நாட்டின் 74வது சுதந்திர தினம் தமிழகத்திலும் இன்று கொண்டாடப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள். சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாட்டின் 74வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் காளிதாஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னையில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு உயிரிழந்த 4 காவலர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவியும் கொரோனா தடுப்பு பணிகளில் சிறப்பு பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதேபோல் வேலூர் மாவட்டத்திலும் 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய 36 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மருத்துவர் கௌதம் குமார் சுகாதார பணிகள் அலுவலகம் வேலூர் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை திரு கணவர் பெயர் நல்ல தம்பி துத்திப்பட்டு கிராம 7536 மதிப்பிலான அவர்களும் வழங்குகிறார்கள். திரு டி சார்லஸ் சுகாதார ஆய்வாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் தர்மபுரி மாவட்டத்திலும் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சமூக இடைவெளியுடன் எளிமையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மலர்விழி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் கொரோனா சிறப்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். வண்ண பலூன்களும் வெள்ளை புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கா மெகராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். வண்ண பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தின வண்ண பலூன்களும் சமாதான புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. இதன் பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் 24 துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 110 பேருக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கியதுடன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்.
மக்கள் வருகின்ற காவல் துறையினரின் அணிவிற்கும் மரியாதையை மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களும் கொள்கின்றனர். முதலாவதாக திரு ஞானசேகரன் மாவட்ட வேளாண்மை துறை தோட்டக்கலை துறை மருந்து போயிடுதா தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று நாட்டின் 74வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சமாதானத்தின் அடையாளமாக புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கில் இன்று 74வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சாந்தா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை குறிக்கும் வகையில் புறாக்களும் மூவர்ண பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் 77 பேருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். உதவி திட்ட மேலாளர் மருத்துவர் சா கலைமணி அவர்களுக்கு திரு ஆர் செல்வகுமார் அவர்கள் நம்மால் நம் வாழ்விற்கு தேவையான அனைத்து தீர்மானங்களையும் தீர்மானிக்க முடியும். எந்த ஒரு இடையூறு நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 786 ஊழியர்களுக்கு அந்தந்த துறை பொறுப்பாளர்களிடம் பாராட்டு நற்சான்றிதழ்களை வழங்கினார். புதுக்கோட்டையிலும் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சமூக இடைவெளியுடன் எளிமையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சமாதான புறாக்கள் மற்றும் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சார் சார் சார்
நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் பி நாயர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் விழா எளிமையுடன் கொண்டாடப்பட்டது. மரக்கன்றுகளும் நடப்பட்டன. பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடைபெற்ற 74வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பாதுகாப்பு படையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சமாதான புறாக்களை அவர் பறக்கவிட்டார். கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய 78 பணியாளர்களுக்கும் சமூக சேவையில் சிறந்து செயல்பட்ட 4 பேருக்கும் அவர் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா அரங்கில் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மூவர்ண பலூன்களும் வெண்புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் பயனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை தீயணைப்பு துறையினர் ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கொரோனா தொற்று தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றியவர்கள் மற்றும் கொரோனாவில் பாதித்து மீண்ட அனைத்து துறை அரசு அலுவலர்கள் 185 பேருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களையும் அவர் வழங்கி கௌரவித்தார். மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வினய் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பின்னர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி கௌரவித்தார். பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. சிறப்பாக சக்கர நாற்காலியை நம்முடைய மாவட்டத்தில் கொண்டிருக்கிறார்கள், அழைக்கப்பட இருக்கிறீர்கள். கூடம் காவல் தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்டு முதலாவதாக நடைபெற்ற 74வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருண் சுந்தர் தயாளன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். விட்ட அவர் கொரோனா தடுப்பு பணிகளில் சிறப்பாக பணியாற்றியவர்கள் 300 பேருக்கு நற்சான்று வழங்கி பாராட்டினார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் தேசிய கொடியை பலூனாக பறக்க விட்டு மகிழ்விக்கிறார். நான் உயர்ந்த மலைகள் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எஸ் கந்தசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் அவர் பறக்கவிட்டார். சிறப்பாக பணிபுரிந்த 148 அரசு ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கியும் அவர் பாராட்டினார்.
இந்த உலகை வலம் வர காத்திருக்கிறேன் என்று. எது இமயமும் குமரியும் இணைந்திடும் வண்ணம் சுதந்திரம் தந்தவர்கள் படைபலதோடு பாரதம். ஈரோடு மாவட்டம் வாவுசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சி கதிரவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 107 பேருக்கு அவர் நற்சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். 100 வயது பூர்த்தியடைந்த சுதந்திர போராட்ட தியாகி முத்துசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று பொன்னாடை போர்த்தியும் அவர் மரியாதை செலுத்தினார். செங்கல்பட்டு அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மைதானத்தில் இன்று 74வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜான் லூயி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. தடுப்பு பணியில் அனைத்து நிலைகளிலும் மாவட்ட நிர்வாகத்தின் நற்பெயரினை அனுராதா எம்பிபிஎஸ் மாவட்ட சிறப்பு நியமன அலுவலர் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு வழங்கப்படுகிறது. ஆட்சியரின் நேர்முக நல்ல முறையில் அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்து மாவட்டத்திற்கு நற்பெயரினை பெற்றுத் தந்தமைக்காக திரு நே செல்வம் வருவாய் கோட்ட அலுவலர் அவர்களுக்கு நற்ச கோவை மாவட்டம் வாவுசி பூங்காவில் இன்று எளிமையான முறையில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் வண்ண பலூன்களை பறக்கவிட்டார். கொரோனா தடுப்பு காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 90 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கே தமிழ் சுகாதாரத்துறை டிபிஎச்எல் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் கிராம 74வது சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி ஆ ராமன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார். கொரோனா தடுப்பு பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் அவர் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். முதலமைச்சரின் பொது திருப்பி வசந்தி, அடுத்து டாக்டர் கே பாலாஜி நாதன், டாக்டர் நிர்மலாசன், டாக்டர் எஸ் சுரேஷ் கண்ணா, டாக்டர் மலர்விழி, டாக்டர் பி முத்துசாமி அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் பாராட்டு சான்றிதழை வழங்குகிறது. அடுத்து போட்டுதலுக்குரிய திரு சே ஆனந்த்குமார் காவல் திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் கிராமத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் 74வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தேசிய கொடி ஏற்றி வைத்தார்.
கொரோனா நோய் தடுப்பு பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய 16 காவல்துறையினர் மற்றும் பல்வேறு துறையைச் சேர்ந்த 99 அரசு அலுவலர்களுக்கு அவர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்தார். கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய 359 களப்பணியாளர்களுக்கு அவர் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் 2,08,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். ராணிப்பேட்டையில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்கள் 132 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். விருதுநகர் மாவட்டத்தில் 74வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல்களின்படி சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கொரோனா நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டு உயிரிழந்த 2 அரசு ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் மற்றும் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். கொரோனா தடுப்பு பணியில் களப்பணியாற்றிய அரசு ஊழியர்கள் 811 பேருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லவி பல்தேவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கொரோனா தடுப்பு காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையைச் சேர்ந்த 2,700 பேருக்கும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 1,950 பேருக்கும் அவர் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். அரியலூரில் 74வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். வெண்புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர்.